சிசேனை பற்றி அழகாக சிற்பிக்குள் முத்து தோன்றினார் போல் அத்தனை சுருக்கமாக வாழ்த்து சொன்ன மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ண ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி அடுத்து இதெல்லாம் முடிஞ்சு சரி. அருமை சகோதரர் சின்னால பற்றி வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன். மதிப்புக்குரிய ஜோதிட துறையின் காவலர் திரு ஓம் உலகநாதன் அவர்களே, பள்ளிப்பாளையத்திலே குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயரிலே சங்கம் அமைத்து இந்த சங்கம் ஜோதிட கலை பிரியர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலேயே செயல்படுவதற்குரிய நல்ல இதயங்கள் கொண்ட அதிலே அங்கம் வகித்துள்ள அத்தனை பேர்களுக்கும் இங்கே குடுமியுள்ள அனைத்து ஜோத ஆர்வலர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நான் பல சமயங்களில் எண்ணி வியப்பதுண்டு. தமிழகத்தை பொறுத்தளவில் ஜோதத்துறைக்கென்று நல்ல நூல்களை வழங்கியவர் புலியூர் பாலு அவர்கள், முருகு ராஜேந்திரன் அவர்கள், வித்வான் லட்சுமணன் அவர்கள். இதுபோல நம்ம இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இந்திய ஜோதிடத்திற்கு புத்தகங்கள் எழுதி வெளியிட்டவர் பி.வி. ராமன் அவர்கள். இதுபோன்ற ஜோதிடர்கள் உருவாவதற்குரிய நூல்களெல்லாம் படைத்துள்ள இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நபர் என்றால் அது ஓம் உலகநாதன் அவர்கள் தான். இந்த ஓம் உலகநாதன் அவர்கள் ஏன் அவருடைய அனுபவங்களை இந்த ஜோத உலகம் பயன்பெறுமாறு நூல் ஆக்கக்கூடாது, ஆகையினால என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவருடைய அனுபவத்தின் சாராக ஜோத உலகத்திற்கு அவர் மிக ஒரு நல்ல நூலை அளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த காலையில் நடக்கக்கூடிய இந்த முற்பகல் நிகழ்ச்சிக்கு என்னை பெருமை தாங்குவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்கு கொடுத்துள்ள தலைப்பு பாரம்பரிய ஜோதிடமும் நாடி ஜோதிடமும் என்று கொடுத்திருக்கிறார்கள். நான் பேசுகின்ற என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய கடந்த கால ஜோதிட ஈடுபாட்டு என்னுடைய ஆய்வில் என்னுடைய அறிவிற்கு பட்ட சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் ஒரு சிலர் ஏற்கலாம், ஒரு சிலர் மறுக்கலாம், அது அவர்களுடைய சுதந்திரமான சிந்தனையை பொறுத்தது. நான் உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு. அந்த அது இந்த ஜோதிடத்தில் உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் என்ற ஆர்வத்தில் தான் உங்களோடு அந்த கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள முன்வந்திருக்கிறேன். இப்போ முருகநாதன் அவர்கள் ஜனனி ஜன்ம சௌக்கியனாம், வர்த்தனி குல சம்பத்தாம், பதவி குரு புண்ணியனாம், விக்கியவே ஜென்ம பத்திரிக்கா, இது யாருக்காவது ஆன்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். யாருமே சரியா எந்திரிக்காட்டி கூட அவராவது விளக்கம் சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவரும் விளக்கங்கள் சொல்லாம பேசாம உட்கார்ந்துட்டார். இப்ப இது சமஸ்கிருத சுலோகம், ஆனால் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஒரு தமிழ் அறிந்த ஒரு நல்ல ஜோதிட நூல் குப்புசாமியன் என்ற ஒரு நூலிலே
இவருக்கு இணையான ஒரு தமிழ் செய்யுள் இருக்கிறது. அப்படி ஒரு செய்யுள் இருக்கிறதா என்று நிறைய பேருக்கு தெரியாது. சீராரும் ஜென்ம சுகம் செய்வதும் குலத்தின் ஏராறும் செல்வ வளம் ஏற்றுவதும் பேராமணம் செய்த முன்னுவடியுமாம் ஜனன பத்திரம் எழுதுதல் அப்படின்னு தமிழ் கவிதையே இருக்கு. ஆக என்னுடைய ஜாதகம், நான் வந்து கடந்த பிறவிகளில் பிறவியில் நம்பிக்கையில் தான் என்னுடைய கடந்த பரிணாமத்தில் நான் எந்த தகுதியை பெற்றிருக்கிறேன் என்பதை தெரிவிப்பது தான் என்னுடைய ஜாதகம். ஒருவருடைய ஜாதகம் என்பது எப்படி உருவாகிறது, அந்த ஜாதகர் கடந்த பிறவிகளில் அல்லது கடந்த பரிணாமத்தில் அவராக பெற்ற தகுதி நன்றும் தீதும் பிறர் பெற வாரா. என்னுடைய ஜாதகத்தை நான் தான் உருவாக்கினேன் கடந்த காலம். அதனால சிந்தித்து சிந்தித்து மனிதன் வந்து தன்னுடைய பிறவிகளிலிருந்து இந்த பிறவி பிணிலிருந்து நீங்குவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் இறைவன் நமக்கு பிறவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். கடந்த காலத்தில் பெற்ற தகுதியை வைத்து அனுமானிப்பது மட்டும்தான் ஜோதிடருடைய வேலை. ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் கடவுள், ஜோதிடன் அல்ல. இதை நான் சொல்ல ரமண மகரிஷி அவர்கள் சொல்கிறார், ஜீவர் மன தேகத்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் கர்மங்கள் நன்றோ தீதோ அவர் செய்த பாவ புண்ணியங்களின் படி பலன் தரும் கால தேசம் பகவான் அறிவார் என்றே எப்போது அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அவர்தான் சொல்வார், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருவால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இந்த பாடலில் இப்படி கருத்துக்கள் நிறைய வரும். அது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுகிற பொழுது சூரியன் உதயமாகி எழுந்து மறைவது போன்ற தோற்றத்தை நாம் சந்திக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜாதகத்திலே லக்னம் நிர்ணயிக்கப்படுகிறது. பரிதி எழுந்து மறை ஒடுங்கி விழுந்துதான் நம்முடைய லக்னம் கணிக்கப்படுகிறது. அடுத்தது மதியம் தேய்ந்து வளர் ஒழுங்கும். பூமியை சந்திரன் ஒரு மாசத்துல சுத்தி வருது, அதனாலதான் மாதத்துக்கு திங்கள்னு கூட ஒரு பேர். பதினஞ்சு நாள் வளர்வரைனா பதினஞ்சு நாள் தேய்வரை. இதுல ஒரு ஒழுங்கு மாற்றங்கள் நிகழ்கிறது, ஆனால் அதிலே ஒரு ஒழுங்கு முறை இருக்கிறது. இது சந்திரன் ஒரு மாதத்தில் அந்த ராசி மண்டலத்தை சுற்றி வருகின்ற தாத்பரியம் இதிலே சொல்லப்படுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றுகின்ற முன்னித்தறிவு டிகிரியிலே லக்னம் உன்னாள். பூமியை சுற்றுகின்ற முன்னித்தறிவு டிகிரி மாதம் சந்திரன். சூரியனை பூமி சுற்றி வருகிறது. பருவம் மாறி மாறி வழங்குறது. அக்னி நட்சத்திரம் வந்து வைகாசி முன்னாடி பின்னாடின்னா அதுக்கு பேர் ஐப்பசி கார்த்திகை தான். குளிர்காலமோ அல்லது மழைக்காலமோ இரவு பகல் சமமாக இருக்கக்கூடிய மேசாயனம் துலாயனமோ ஏதாவது மாற்றம் இருக்கா, எதுவும் பருவ காலங்கள் மாறி மாறி வருகிறது, அதே ஒழுங்கிருக்கிறது. இது வருடம். மாதம் என்பது சந்திரன் சுற்றுவதை வைத்து கணக்கிடப்படும். இதுக்கு போய் மதி பூமி தன்னைத்தானே சுற்றுவதை வைத்து கணக்கிடப்படுவது லக்னம். இதுதான் விதி. இந்த மூணு தான் ஜோதிடத்துக்கே பேசிக். இதை திருவிக்க புதுமை ஏற்றங்கிற சொல்றார். இத பஞ்சபூதங்களை இயக்குவது இறையாற்றல். பஞ்சபூதங்களை இயக்குவது இறையாற்றல். அந்த ஓசைன்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்துக்கு நாம் என்ன செய்யணும், ஈர்ப்பாயிரணும்.
அது மாதிரி சுவை அப்படின்னா நம்ம அதுக்கு அடிமையாகிடுவோம். இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஐந்து புலன்களாகிய கருவிகள், இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு கொள்கிற போது கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு பேர் சித்தின்பம். கொஞ்ச நேரம் இருக்கும் அது. ஆக நிரந்தரமான ஒரு அமைதி இருக்குன்னு சொன்னால் அங்கேதான் கடவுள் இருக்கக்கூடிய இடம். அதான் தாய்மானவர் சொல்வார். இப்படி நாம் பற்று உற்ற நிலையிலிருந்து படிப்படியாக பற்றற்ற நிலையை பெற்று மீண்டும் பிறவாத ஒரு தன்மையை எய்கின்ற வரை நமக்கு வழிகாட்டுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம். ஆகினால்தான் ஜோதிட சாஸ்திரத்தை இந்து மதத்தினுடைய கண்கள் என்று போற்றியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்து. ஆகினால உங்களுக்கு இந்த இந்திய ஜோதிடத்தினுடைய தாத்பரியம் மேலை நாட்டுக்காரர்களை கூட ஈர்ப்பு இருக்கிறது. இந்திய ஜோதிடத்தில் வந்து சில மேற்கத்திய ஜோதிடத்துக்கு அதில் இல்லாத சில விஷயங்கள், காலத்தை நிர்ணயிப்பதற்குரிய தசாபத்தி காலங்கள், ஒரு கிரகத்திற்கு மூலத்திரிகோண வீடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூலத்திரிகோண வீடு என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்திய ஜோதிடத்துக்கு சொந்தமானது. இது மேலை நாட்டு ஜோதிடத்தில் சொல்லப்படவில்லை. இந்த மூலத்திரிகோண வீட்டுக்கும் இந்திய ஜோதிடத்துக்கும் முக்கியத்துவத்தை மட்டும் சில பேர் சிந்திக்காமல் இருக்கலாம்ங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு லக்னத்துக்கு 6, 8, 12 இடங்கள் மூலத்திரிகோணமாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு நல்ல கிரகங்களாக சேர்க்கப்படவில்லை. 12 இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய குருபகவான் 9 இடத்தில் மூலத்திரிகோணம் பெறுகின்ற காரணத்தினால் மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் நல்லவர். ரிஷப லக்னத்துக்கு 12 இடத்தில் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய செவ்வாய் 12 இட ஆதிபத்தியம் பெறுவதனால் ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் சுபன் இல்லை. இப்படி பார்த்துக்கையானால் இந்த மூலத்திரிகோணம் என்பது ஒரு ஜாதக பலனை நிர்ணயிப்பதற்கு, கிரகங்களுடைய சுபத்தன்மையை அடைவிடுவதற்கு அதில் பெரும் பங்கிருப்பதை நாம் உணர முடியும். அடுத்து இந்த கருத்தரங்கத்திலே பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய மனத்திற்குரிய சீனிவாசன பஞ்சாங்கத்தால் ஜோதிடத்தில் நிறைய ஜோதிடங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியாளர் அவர்களை வரநாராயண் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட ஆச்சாரியா என்னும் விருது பஞ்சாங்க கணித கலாமணி திரு நரநாராயணன் ஐயா அவர்களும் ஓம் உலகநாதன் ஐயா அவர்களும் இணைந்து வழங்குகின்றார்கள். அவருக்கு சங்கத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்கள் பல. அடுத்தபடியாக திருச்செங்கோடு ஜோதிட சங்க தலைவர் திரு கடகம் ஜி ராமசாமி ஐயார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு டி விஜயகுமார் அவர்களுக்கு ஜோதிட ஆச்சாரியா என்ற பட்டமளித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். திரு எம் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஜோதிட வேந்தர் என்னும் பட்டமளித்து சங்கத்தின் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறார்கள். நசீன் ஒரு தங்கவேலை அவர்கள் மேடைக்கு ஒரு மரன் போட அழைக்கிறோம். அவருக்கு ஜோதிட ஞான சாகர் என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
விருதினை வழங்கிய இருவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றிகள்.